தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மாஸ் ஹீரோக்களில் ஒரு முக்கியமான ஆள் தான் நம்ம அஜித்குமார் அவர்கள். நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு முதல் திரைப்படம் அமராவதி தான் நம்ம தெரிஞ்சு வச்சுட்ருக்கோம். ஆனால் அந்த படத்துக்கு முன்னாடியே அவர் தெலுங்கு படத்தை நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தமிழில் அமராவதி திரைப்படத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்குது. அவர் முதல்ல நடித்த தெலுங்கு திரைப்படத்தோட ஷூட்டிங் அப்போ எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சிக்காக ஆற்றுல கேமராவை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமாக அந்த படத்தோட இயக்குனர் ஆற்றுல தவறி விழுந்து உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த இயக்குனரோட அப்பாவே அந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காராம். இப்படி பல தடங்களுக்கு அப்புறம் தான் அந்த படம் வெளியாயிருக்கு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் சரியாக ஓடவும் இல்லை. அதனால் அஜித் அவர்களை தெலுங்கு திரையுலகம் ஒரு ராசி இல்லாத நடிகர்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். அதுவும் தெலுங்கு சினிமாவிட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவர் தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானார். அமராவதி படத்தில் நடித்தது மூலயமா ஒரு கவனிக்கப்பட்ட நடிகராக இருந்த அஜித் அதுக்கப்புறம் ஆசை, காதல் கோட்டை இது மாதிரி எக்கச்சக்கமான திரைப்படங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நடித்து முன்னேறினார். அது வரைக்கும் ரசிகர் மனசில் காதல் நாயகனாக இருந்த அஜித் தீனா படத்தின் மூலயமா ஆக்ஷன் ஹீரோவாகவும் உருவெடுத்தார். இந்த படம் தான் அவருக்கு எக்கச்சக்கமான ரசிகர் படத்தை உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் ரசிகர்கள் பல பேர் அவரை தலைன்னு கூப்பிட்டாங்க. இப்படி எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் தன்னோட திறமை மூலயமா கஷ்டப்பட்டு முன்னேறின அவர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தனக்குன்னு இடத்த பிடிச்சிருக்காரு. எந்த தெலுங்கு சினிமா அவரை வேண்டான்னு ஒதுக்குச்சோ இப்போ அந்த சினிமா தான் இன்றைக்கி அவர் கால்ஷீட்டுக்காக காத்துட்ருக்காங்க. இதுதான் அவர் கிடச்ச மிகப்பெரிய வெற்றின்னு அவர் ரசிகர்கள் பல பேர் இப்போ கொண்டாடி வந்துட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு அவங்க ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், சினிமாவில் பின்னணி பாடகர், இயக்குனர், நடிகர்னு சொல்லி பன்முகம் காட்டி வந்துட்ருக்காரு. ஒரு இயக்குனராக இவர் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான வெற்றி படங்களையும் கொடுத்துருக்காரு. அதுலேயும் குறிப்பாக தலா அஜித் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மங்கத்தா திரைப்படம், சென்னை 28 இது மாதிரி படங்கள் இவருக்கு வெற்றி இயக்குனர் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுற விதமாக சரோஜா, கோவான்னு சொல்லி எக்கச்சக்கமான திரைப்படங்களையும் இவர் எடுத்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக அவர் இயக்கத்தில் மன்மதிலே அப்படிங்கிற படம் வெளியாகி நல்ல விமர்சனங்கள் வாங்கி வந்துட்டுருக்கு. அதே வெங்கட் பிரபு நடிகர் சூர்யா அவர்களை வச்சு மாஸ் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருந்தார். இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு விமர்சன ரீதியில் வந்து வெற்றி பெறலை. இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ரசிகர் ஒருத்தவர் வெங்கட் பிரபு அவர்களை டேக் பண்ணி உங்களோட படங்கள்லேயே வந்து சூர்யா அண்ணாவை வச்சு எடுத்த மாஸ் படம் தான் ரொம்ப மோசமான படம், நான் வந்து ஒரு சூர்யா ஃபேன் தான், இருந்தாலும் எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாராம். இதுக்கு வெங்கட் பிரபு ரொம்ப டீசெண்டாக பதில் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக உங்களோட ஆசையை நான் வந்து பூர்த்தி பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம் வந்து சூர்யா அவர்கள் சேர்ந்து படம் பண்ணும்போது பிடிச்ச மாதிரி நான் படம் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும், இருந்தாலும் மாஸ் அப்படிங்கிற படம் என்னோட ஃபேவரட்டான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஜெனினாகவும் டீசெண்டாகவும் வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.